அஞ்சுவதற்கு யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்கின்ற அவருக்கு மிகவும் பிடித்த இந்த பொன்மொழிக்கேற்ப வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களாலும் மிகவும் நேசிக்கப்பட்டவர் என்றாலும் அது மிகையாகாது. தமிழக மக்களால் அன்போடும் பாசத்தோடும் அம்மா என்று அழைக்கப்பட்ட இவர் தன்னுடைய கட்சிக்காரர்களால் புரட்சி தலைவி என்றும் அழைக்கப்பட்டார் என்றால் அதுவும் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவர் குறித்த சில நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதற்காகவே இந்த பதிவு பகிரப்பட்டுள்ளது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைசூரில் பிறந்தவர் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். தாய் வேதவள்ளி, தந்தை ஜெயராமன் ஆகியோரின் இரண்டாவது மகளாக அவருடைய அண்ணன் இருக்கிறார். அவருக்கு பிறகு இரண்டாவதாக மகளாக பிறந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவருக்கு 2 வயது இருந்த பொழுது தன்னுடைய தந்தையை இழந்தார். பின்னர் பெங்களூருவிற்கு இடம்பெயர்ந்தார்கள். பெங்களூருவில் பிஷப் காட்டன் பள்ளியில் படித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவருடைய சித்தி வந்து தமிழகத்தில் ஒரு பிரபலமான ஒரு நடிகையாக இருந்தார். எனவே அவருடைய அக்கா, அதாவது சந்தியா என்று அழைக்கப்பட்ட வேதவள்ளி, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தாயாரும் சினிமாவில் நடிப்பதற்காக பின்னர் பெங்களூருவிலிருந்து சென்னை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இங்கு சர்ச் பார்க் கான்வென்ட்டில் தன்னுடைய படிப்பை தொடர்ந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாட்டியம் உள்ளிட்ட நடனங்களை தன்னுடைய சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டார். பின்னர் ஒரு அரங்கேற்றம் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தன்னுடைய தாயின் வற்புறுத்தல் காரணமாக அதில் பங்கேற்ற செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நடிப்பில் துளியும் ஆர்வமில்லை. சிறு வயதில் அவருக்கு வந்து வழக்கறிஞராக வர வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். படிப்பு என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். எந்நேரமும் அவருடைய கைகளில் புத்தகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகையாக வந்த பிறகும் கூட அவருடைய அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் புத்தகங்கள் படித்து கொண்டு இருப்பார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். வெண்ணிராடை என்கின்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமாகியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதன் பின்னர் அவருடைய அடுத்த இரண்டாவது படமே 1000 ஒருவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்தார். பின்னர் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டது. தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்தார். எம்ஜிஆர் அவர்களுடன் மிக அதிக படங்களில் நடிகையாக நடித்தவர், ஜோடியாக நடித்தவர் என்ற பெருமையும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 115 திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளில். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட எத்தனை மொழிகளில் மொத்தம் 115 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அதில் 28 திரைப்படங்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்திருக்கிறார். இவ்வாறு தமிழக மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அவருடன் ஜோடி சேர்ந்து கிட்டத்தட்ட 28 படங்கள் நடித்திருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் மக்களின் மனங்களில் எம்ஜிஆருடன் சேர்ந்து அப்படியே அவர்களுடன் பதிந்து விட்டார் என்றாலும் அது மிகையாகாது. இவ்வாறு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் அழைத்ததன் பேரில் 1984 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆரின் அழைப்பின் பேரில் அந்த கட்சியில் இணைந்தார். அங்கு ஆரம்பித்தது அவருடைய அரசியல் பயணம். 1988 எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய இறுதி நாட்களில் இருந்த பொழுது அவருடைய கட்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அவருடைய கட்சியை மீட்டெடுத்தார். 1987 எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி நாட்களில் இருந்த பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சிக்காக பல இடங்களில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கட்சியின் வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டார். இருந்தபொழுதும் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு சில அரசியல் காரணங்களுக்காக, சூழ்நிலை காரணமாக அவருக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டது. இவையெல்லாம் தாண்டி மீண்டும்
1989 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனார். அதன் பிறகு 1991 முதலமைச்சரானார். அதன் பிறகு தொடர்ந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டது. 2016 வரை தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தார் என்றால் அது மிகையாகாது. அவர் வாழ்ந்த அந்த போயஸ் கார்டன் இல்லம், வேதா இல்லம் என்று அழைக்கப்பட்ட அந்த இல்லம், ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் பவர் சென்டர் என்று, அந்த அளவிற்கு ஒரு அரசியல் ஆளுமை மிக்க ஒரு இல்லமாக கிட்டத்தட்ட 35 இருந்த ஒரு இடம் போயஸ் கார்டன் இல்லம். இதுபோன்று அவர் குறித்த இந்த நினைவுகள் எல்லாம் நிச்சயம் நம் அனைவருடைய மனங்களிலும் என்றென்றும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு சிறு குழந்தையாக இருந்து ஒரு மிகப்பெரிய நடிகையாக மாறி பின்னர் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரும் அரசியல் தலைவராக உருவெடுத்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் என்பது வந்து நான் இதுவரை எனக்கு அரசியலில் ஈடுபடும் எண்ணம் எதுவும் இல்லை என்றாலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அரசியல் தலைவர் என்று என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இருப்பினும் இன்று இந்த காணொலி வாயிலாகவும் அதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கம்பீரம், அவருடைய அந்த ஆளுமை என்பது வந்து மிகவும் ஒரு பிடித்த ஒரு விஷயம். அவருடைய கண் அசைவில் அந்த கட்சியினை அவர் நடத்தி இருக்கிறார். கட்சி மட்டுமல்ல, ஆட்சியும் அவருடைய கண் அசைவில் நடைபெற்றது. பல விமர்சனங்கள் இருந்த பொழுதும் அவர் போன்ற ஒரு ஆளுமை என்பது அவருக்கு முன்பும் இருந்ததில்லை, அவருக்கு பின்பும் இருந்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். எல்லோரும் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரும் சொல்வார்கள், அவருடைய கட்சியை வந்து இராணுவ கட்டுப்பாடுடன் வைத்திருக்கிறார், வைத்திருந்தார் என்று. அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லவா அது. அது போன்ற ஒரு கட்டுப்பாடு, அது போன்ற ஒரு ஆளுமை என்பது இனி ஒரு முறை நாம் காண முடியுமா என்பதும் நமக்கு தெரியாது. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்பது ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றன. தொட்டில் குழந்தை திட்டம் ஆரம்பித்து கடைசியாக இருக்கக்கூடிய அம்மா உணவகம் வரை அவர் கொண்டு வந்த அந்த விஷயங்கள் எல்லாம் யாராலும் மறக்க முடியாது. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் கமாண்டோக்கள் அமைக்கப்பட்டதும் தமிழகத்தில் தான். அது செல்வி ஜெயலலிதா அவர்களால் அமைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதல் முறையாக மகளிருக்காக தனியாக காவல் நிலையம் அமைத்ததும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். இதுபோன்று மகளிருக்கு என்று எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். தாலிக்கு தங்கம், திருமணத்திற்கு பணம் கொடுப்பது என்று பெண்களுக்கு வந்து எவ்வளவோ முன்னேற்றத்திற்காக நிறைய பாடுபட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எவ்வளவோ உடல் உபாதைகளை வந்து இருந்த பொழுதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழக மக்களுக்காகவே அர்ப்பணித்து விட்டு சென்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். என்றும் நம் நினைவுகளில் நீங்கா இடம் பிடித்தவர் என்றால் அது மிகையாகாது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை நம் அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று கூறலாம். குறிப்பாக பெண்கள் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை, தைரியம் என்று எவ்வளவோ விஷயங்கள் அவருடைய இதில் விட்டு சென்றிருக்கிறார் என்று கூற வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் போல் ஒரு ஆளுமை இதுவரை இருந்ததும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்பதுதான் உண்மை. எனவே அவர் குறித்த இந்த நினைவுகளோடு அவருடைய பிறந்த நாள் அன்று உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.